இப்படிப்பட்டவரை என்கரேஜ் பண்ணணும். இவரை போய் குற்ற சட்டம் ஒரு பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்களை எல்லாம் மடிக்க வேண்டும் என்றால் என் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தடை கிடையாது. இந்த அரசு இருந்தால் உண்மையான கிறிஸ்தவன் வளருவான், போலியாக சுத்தி இருக்கிறவன் மூடு விழா நடத்துவான். ஆதார் கார்டு அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் எங்களுடைய குடியுரிமைன்னு போய் நாங்கள் ஜெருசலத்துக்கு போயிடுறோம், இயேசு பிறந்த இடத்துக்கு போக கிறிஸ்தவாய் இருக்கிற போதகர் தயாராக இருக்கிறீர்களா? இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்லுகிற நீங்கள் 10 ஆண்டுகள் எவ்வளோ சுதந்திரமாக தானே இருந்தீங்க? எங்கள் பேராயனுடைய துவக்கமே இந்த அரசாங்கம் இருக்கும்போது தான். முழுமையான வளர்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். இன்று 6500 பேரை ஆயர் திருநிலைப்படுத்தியிருக்கிறோம். 36 பேராயர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். பெரிய அளவு கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன். எந்த திருச்சிகளையும் எந்த ஒரு தடையும் எங்களுக்கு கிடையாது. காரணம் சொல்லி பொய் குற்றச்சாட்டு சொல்லுபவர்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம். இதோ இருக்கிற என்னை பார்க்குறீங்க, இந்த உடையை எல்லாம் கொடுத்தது யூகேல இருக்கிறது தான். எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இன்னைக்கு வரை நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் சொன்னேன், எனக்கு மடியில் வந்து கனம் கிடையாது, எனக்கு பயம் கிடையாது. அவங்க பயத்தில் என்ன பண்ணுறனே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பயத்தினால அளந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இரண்டதெல்லாம் கண் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இது போயிடுமா போயிடுவான்னு. நான் அதான் அவங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்டேன், இன்னைக்கு உங்கள் வாயிலாகவும் நான் கேட்குறேன். ஒருவேளை மீண்டும் இதே அரசு வந்து விட்டால் ஆதார் கார்டு அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் எங்களுடைய குடியுரிமைன்னு போய் நாங்கள் ஜெருசலத்துக்கு போயிடுறோம், இயேசு பிறந்த இடத்துக்கு போக கிறிஸ்தவாய் இருக்கிற போதகர் தயாராக இருக்கிறீர்களா? இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்லுகிற நீங்கள் 10 ஆண்டுகள் எவ்வளோ சுதந்திரமாக தானே இருந்தீங்க? உங்களுக்கு என்ன துன்பத்தில் வந்தது? உனக்கு எந்த இடையூறு வந்தது? குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த, வெளிநாட்டிலேருந்து பணம் வரல, அதனால உனக்கு குற்றச்சாட்டு நீ சொல்லிட்டு இருக்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சார் இந்த அரசாங்கத்தினால எங்களை கம்யூனியன் கொடுக்கறதுல எந்த இடத்துலையும் தடைகள் கிடையாது. ஞானஸ்தானம் கொடுப்பது கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக கிடையாது. இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் நடந்துட்டாங்க. இன்றைக்கி புனித வெளியை பற்றி உங்களுக்கு சொல்லணும். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் வெளியே வரவே முடியாது. இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா அரசின் ஆட்சியில் தான் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற புனித வெளியில் வெளியில வந்த சரித்திரம், முழு சுதந்திரம் கொடுத்த நாடு தானே இந்தியா. இந்தியா காஷ்மீர்ல தானே இருக்கு, அது ஆஸ்திரேலியால இல்லையா, அமெரிக்கால இல்லையா? ஏன் இது எந்த ஊழியருக்கும் தெரியாதா? இவ்வளவு நாள் காங்கிரஸில் ஏன் அவங்க வெளியே வரல? இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்களே, சண்டிகர் வந்தாங்களே, ஊர்வலம் போனாங்களே. எந்த சண்டிகர்ல பிரச்சனைன்னு சொன்னீங்களோ அதே சண்டிகர்ல தானே 73,000 பேர் ஊர்வலமாக குருத்தலைஞருக்கு போனாங்க. இதெல்லாம் அனுமதித்தது இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் பாரத பிரதமர் முழங்காலி நின்னார், அது யாருக்கும் சொல்ல தெரியலையா? ஜனாதிபதி அவர்கள் போனாங்களே, திருச்சபைக்கு போனாங்களே, இதெல்லாம் பேச மாட்டீங்களே? இதுவரை 75 ஆண்டுகளாக நீங்கள் காங்கிரஸை சொல்றதுனால சொல்றேன், இவ்வளோ வலிமையாக கிறிஸ்தன் மேலே இருக்கணும், இவ்வளோ வலிமையாக இருக்குது வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்களே, இதுவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடின சரித்திரமே கிடையாது. அதை என்கிட்ட சொன்னாங்க, அவர் சொன்ன பேர் ஜான் சத்யகுமார், தடுத்துட்டாங்கன்னு சொன்னார். 21ஆம் ஆண்டு நாங்கள் நடத்தினோம் டெல்லியில், ஹோட்டலில் நடத்தும் போது, ஐடிசி ஹோட்டல் நடத்தும் போது ஐயா இந்திரேஷ்குமார் வந்தார். அப்போ தான் ராபர்ட் கெஸ்டின் வரார். அவரை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே நடந்தது, சதியே நடந்தது. போயிடாதீங்க, பிஜேபி உங்களை அழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மீண்டு அவர் வந்தார், இருந்து பார்த்தார். இந்திரேஷ்குமார் அவர் 1.5 மணி நேரம் எனக்கு பேசினார். எல்லாருடைய நிகழ்ச்சி நல்லபடியாக முடிந்தது. ஆனால் அடுத்த வருடமே ஆச்சரியக்கூட விருதில் இந்த பாரத பிரதமர் இந்த இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி கட்சியில் இருக்கிறவர்கள் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க. எப்படி 21ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி நாங்கள் நடத்தணுமோ வேதனையில் இருந்தோம், அடுத்த வருஷம் எப்படியாவது நடத்த மாட்டாங்களான்னு இருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று இந்தியாவுடைய சிங்கத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திய அரசாங்கத்தின் பணத்தில் ஒரு விழாவை கொண்டாடும் போது அந்த அரசை நான் பாராட்டாத நான் என்ன பண்ணணும்? இது பத்திரிகை வருது, இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. இதுவரை காங்கிரஸில் செய்யலையே. ஏன் போன ஆண்டு 23 டிசம்பர்ல 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நமது பாரத பிரதமர் இல்லத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்தார, ஏன் இதை எடுத்து வெளியே பேச மாட்டாங்க? என்னைக்கு மன்மோகன் சிங் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுத்தாரு? நரசிம்மராவ் என்னைக்கு வச்சு கூப்பிட்டு கொடுத்தாரு?
ராஜீவ்காந்தி இது பிரதமராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்தாரு. ஐயா பண்டிஜல் நேருலேருந்தே சொல்லலாம், 75 ஆண்டு காலமாக இந்திரா காந்தியெல்லாம் யார் கொடுத்தாங்க? கொடுக்கலையே. இப்போ இருக்கும் பாரத பிரதமர் அவரை பார்த்து நன்றி சொன்னோம். விமான நிலையத்தில் கிடைச்ச உடனே அவருக்கு ஃபஸ்ட் நான் டைம்ஸ் தான் சொன்னேன். இப்போ பட்டவரை என்கரேஜ் பண்ணணும். இவரை போய் குற்ற சட்டை ஒரு பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்களை எல்லாம் மடிக்க வேண்டும் என்றால் என் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த வாய்கள்லாம் அடைக்கணும். இவங்க வெறும் பொய் குற்றச்சாட்டையே சொல்லிட்டு இருக்காரு. அழகாக பேசினார், கிறிஸ்தவர் தான் ஏழைக்கு உதவுறாங்கன்னு சொல்றார். ஆனா அதை பத்திரிகையில வருது, அதை எடுத்து யாரும் இதுவரை ஒரு ஆள் சொல்லல. இதை எடுத்து சொன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான். இதை நான் சொல்வது அனைத்தும் உண்மை, அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. சும்மா அவர் வீட்டில் உட்காந்து பண்ண முடியும். அவர் என்ன நினைச்சாலும் கிறிஸ்மஸ்னா அன்னைக்கு தான் பண்ணணும் போல நினைச்சு மாலை 6 மணிக்கு அவருடைய இல்லத்தில் நடந்தது, பிரதமருடைய இல்லத்தில் நடந்தது. இதுவரை காங்கிரஸ் உடைய ஆட்சியில் இதுவரை எதுவுமே நடக்கலையே. நீ எதுவும் செய்யாத நான் தான் பாதுகாப்புன்னா எப்படி பாதுகாப்பு? இன்னைக்கு அப்படி இருந்திருந்தால் உங்களை விட்டுருப்பாங்களா? இன்னைக்கு எங்களுக்கு இது மாதிரி ஒரு அரசு வந்ததுன்னு தானே எங்களுக்கு தெரியுது. மீண்டும் இவர் தான் வர வேண்டும் என்று இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்குமே. இவர் வந்தா இன்னும் நாங்க வளர்ந்துருவோமே, எங்களுக்கு தடை கிடையாது. இந்த அரசு இருந்தால் உண்மையான கிறிஸ்தவன் வளருவான், போலியாக சுத்தி இருக்கிறவன் மூடு விழா நடத்துவான். மூடி இருக்கிற திருச்சபைகள் திறக்கப்படும். எஜமான்கள் வைத்து இருக்கின்ற அவர்களுடைய வியாபார ஸ்தலம் மூடப்படும். இதுக்கு முட்டுக்குட்டையாக இருப்பதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற முயற்சியும் இதுதானே தவிர, காங்கிரஸ் வச்சு இந்தியா கூட்டணி என்று சொல்லி ஒரு போலியான பயத்தில் அவர் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒட்டுமொத்த இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நலவாரியம் இன்னும் அமைக்காம, போதகர் ஊழியர் நலவாரியம் இல்லாமல், வெறும் வெறும் பாட்டுன்னா உன்னிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா பத்திரிகைகளுக்கும் உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு ஒரு நலவாரியம் இருக்கு, எங்களுக்கு ஒரு நலவாரியம் வச்சிருக்காங்க. மேல இருக்கிற சன் டிவில இருக்கிற பத்திரிகையாருக்கு தான் அந்த நலவாரியத்தில் அனுபவிக்கிறான். உங்களை மாதிரி இருக்கிற ஊடகத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லாத உங்களுக்கு அந்த வாரியத்தில் எந்த பயனும் கிடையாது. அதே போலதான் எங்கள் திருச்சபையில் இருக்கிற 76,000 ஊழியர் பயன் இல்லாம நிக்கிறாங்க. ஆர்சியில இருக்கிற சர்ச்சி பாஸ்டருக்கும் சிஎஸ்சியில இருக்கிற உபதேசர் பணியாளருக்கு தான் அந்த பணியாளர் நலவாரியம். அதுக்கு தலைவராக இருப்பது யார் தெரியுமா? ஒரு முன்னாள் ஏடிஎம்கில் இருக்கிற மாநகராட்சியினுடைய மேயர் உங்க கட்சிக்கு வந்தோடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு வாரிய தலைவராக்கிட்டாங்க. அது கீழே வந்து இவங்களுக்காக இருக்கின்ற பேர் தெரியாத ஒரு ஆட்களை எல்லாம் உறுப்பினரை வைத்து விட்டு ஒரு மாயை உருவாக்கி கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று ஏமாற்றுகின்ற அந்த திராவிட மாடல் அரசுக்கு தான் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம். போதகர் நலவாரியம் நலவாரியம்ன்றது இல்லாதவனு தான் நலவாரியம், இருக்கிறவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கத்தான் இந்த அரசாங்கம். இவங்க மோடி அரசு சொல்றாங்க இவங்க வந்து ஐஸ்வர்யவானுக்கு தான் இருப்பாங்க, ஏழைகளை மறந்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஏழையை நேசிக்கிறார், ஏழையை விசாரிக்கிறார், ஏழைக்கு என்ன தேவை என்று பண்ணியிருக்கிறார். வீடு திட்டம் பல திட்டங்களை சொல்லும் போது அதை எடுத்து இங்க வர முடியல. 28 மாநிலம் ஒன்றாக இருந்து செயல்பட்டு இருந்தால் மக்களே இன்னைக்கு இருக்கும் டிஜிட்டல் உடைய காலத்துல என்னென்னதுன்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாயிட்டு, அதனால்தான் வீழ்ச்சியில் அவங்க வெயில் பகல்னு சுத்திட்டு இருக்காங்க. தெரிய போகுது ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு அதுக்கான விடை தெரிய போகுது. என்னுடைய உரிமையை நான் பதிவு செய்ய வேண்டும். இப்போ உங்களோட சொல்லுறது இதை கேட்டிருக்கும் போது 100% வாக்கு பதிவு செய்ய நாம் தயாராக இருந்தால், இப்பேற்பட்ட பொய்யான வார்த்தைகளை நாம் நம்பாமல் ஒரு நல்ல அரசை, ஒரு பாரத பிரதமரை மீண்டும் தொடர் வண்டியில் ஏறி பயணம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்.